வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஏன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத மற்றும் பல மறைக்கப்பட்ட வரலாறுகளை நம்ம சேனல்ல வீடியோக்களை போட்டிருக்கோம். இது மட்டும் இல்லாம எதிர்காலத்திலயும் இது போன்ற பல உண்மைகள் வெளியே வரும். அதையெல்லாம் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிபி 12 நூற்றாண்டு பாண்டி நாட்டிற்குள் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரமானது ஏற்பட்டது. கலவரத்திற்கு பிறகு குலசேகர பாண்டியன் என்பவர் அரியணையில் ஏறினார். குலசேகர பாண்டியனை வீழ்த்துவதற்காக அந்த காலகட்டத்தில் இலங்கையில் இருந்த பராக்கிரம பாகு என்பவன் மிகப்பெரிய சிங்கள படையை தமிழகத்திற்கு அனுப்பினான். தமிழகம் வந்த சிங்கள படையானது தமிழகத்தில் மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்தியது. அந்த இக்கட்டான சமயத்தில் பாண்டிய மன்னனையும் பாண்டிய நாட்டையும் பாதுகாப்பதற்காக பாண்டிய நாட்டில் இருந்த கல்லர்களும் மறவர்களும், சோழ நாட்டில் இருந்த திருச்சிற்றம்பலமுடைய பெருமாநம்பி பல்லவராயரும், மலையமான் மரபில் வந்த நரசிங்க சேதுராயரும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய அளவில் போர் செய்து சிங்களர் படையை விரட்டியடித்தனர். அந்த காலகட்டத்தில் நடந்த பெரும் போரினை பற்றியும், அந்த போரில் வீர மரணம் அடைந்த பல வீரர்களின் தியாகத்தை பற்றியும் இப்பதிவில் நாம் பார்க்கலாம். கிபி 12 நூற்றாண்டில் பாண்டிய நாட்டிற்குள் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டன. பாண்டிய மன்னர்களான பராக்கிரம பாண்டியனுக்கும் குலசேகர பாண்டியனுக்கும் இடையே மிகப்பெரிய போரானது நடந்தது. அந்த சமயத்தில் பராக்கிரம பாண்டியன் சிங்கள மன்னனான பராக்கிரம பாகுவின் உதவியை நாடி சென்றான். சிங்கள மன்னரான பராக்கிரம பாகுவும் லங்காபுரம் தலைமையில் ஒரு மிகப்பெரும் படையை தமிழகத்திற்கு அனுப்பினான். சிங்கள படையானது தமிழகத்திற்கு வரும் முன்பே குலசேகர பாண்டியன் பராக்கிரம பாண்டியனை போரில் கொன்று அரியணையில் ஏறினார். அந்த சமயத்தில் பராக்கிரம பாண்டியனின் மகனான வீரபாண்டியன் மலையாள நாட்டிற்கு தப்பி ஓடினான். சிங்களர் படை தமிழகம் வந்த பிறகு பாண்டிய நாட்டை குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இதனால் கோபமான சிங்கள படை தளபதியான லங்காபுரன் குலசேகர பாண்டியனை வீழ்த்தி பராக்கிரம பாண்டியனின் மகனான வீரபாண்டியனை பாண்டிய நாட்டின் அரசனாக முடிசூட்டி வைக்க வேண்டும் என நினைத்து அவன் பெரும்போர் செய்தான். தமிழகம் வந்த சிங்களர் படையானது முதலில் ராமேஸ்வரம் தீவை கைப்பற்றியது. அதன் பிறகு முண்டிக்கரை பகுதியை ஆட்சி செய்த கண்டதேவ மலவராயரை போரில் வீழ்த்தி அந்த பகுதியும் கைப்பற்றினார்கள். இதன் பிறகு கீழமங்கலம், மேலமங்கலம் போன்ற பகுதிகள் மீது படையெடுத்து சென்று அந்த பகுதிகளையும் கைப்பற்றி தன் வசமாக்கி கொண்டார்கள். சிங்களப்படை தமிழகம் வந்த பிறகு பாண்டிய மன்னர் தன்னுடைய மிகப்பெரிய படையை சிங்களப்படைக்கு எதிராக அனுப்பி வைத்தார். ஆலத்தூர் நாடாழ்வார், காளிங்கராயர், கலிகாலராயர் போன்றவர்கள் சிங்களர் படைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போர் செய்தனர். நடந்த அந்த பெரும்போரில் கலிகாலராயர் உயிர்நீத்தார். இதன் பிறகு சிங்களர் படையானது மானாமதுரையும் கைப்பற்றியது. போரானது இதோடு முடிவு பெறாமல் சிங்களர் படையானது தொடர்ந்து தமிழகத்தில் முன்னேறி கொண்டே இருந்தது. இதன் பிறகு மூவராயர், கருமுத்துளையார், கண்கொண்டராயர் போன்ற பல பாண்டிய தளபதிகளை சிங்களர் படையானது போரில் வீழ்த்தி பல கிராமங்களை கைப்பற்றியது. கைப்பற்றிய அனைத்து கிராமங்களையும் சிங்களர் படையானது தீயிட்டு கொளுத்தி தமிழகத்தில் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சேதங்களையும் ஏற்படுத்தியது. இதன் பிறகு போரின் தன்மையை உணர்ந்த குலசேகர பாண்டியன் மன்னையராயர், பருதி குந்திராயர், காளிங்கராயர், தென்னவ பல்லவராயர், ஆலவந்த பெருமாள் ஆகியோர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய பாண்டிய படையை சிங்களர் படைக்கு எதிராக எதிர்த்து அனுப்பினார். பாண்டிய படை தளபதிகள் தங்கியிருந்த கோட்டையை சிங்கள படையானது தாக்கி அளித்தது. பாண்டிய படை தளபதிகளுக்கும் சிங்களர் படைக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் போரானது நடைபெற்றது. போரின் முடிவில் தென்னவ பல்லவராயர் போரில் வீரமரணம் அடைந்தார். பாண்டிய படை தளபதிகளை வீழ்த்திய சிங்கள படை மேலும் பல கிராமங்களை கைப்பற்றி 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை தீக்கரையாக்கின. இதன் பிறகு அஞ்சு கோட்டை நாடாழ்வார், வலிதிராயர் போன்ற பல பாண்டிய தளபதிகளும் சிங்களர் படைக்கு எதிராக மிகப்பெரிய போர் செய்தனர். ஆனால் எதிர்த்து வந்த அனைத்து பாண்டிய தளபதிகளையும் வீழ்த்திய சிங்களர் படையானது தொடர்ந்து முன்னேறி செம்பொன்மாரி என்னும் ஊரை நோக்கி சென்றது. ஏழு இலை கல்லர்கள் வாழும் நாடுகளில் ஒன்றான செம்பொன்மாரியை அந்த காலகட்டத்தில் மாலவ சக்கரவர்த்தி என்பவர் ஆட்சி செய்து வந்தார். மாலவ சக்கரவர்த்தியிடம் சிங்கள படைத்தலைவனான லங்காபுரன் தன்னிடம் சரணடைமாறும் கூறினார். ஆனால் மாலவ சக்கரவர்த்தி தான் குலசேகர பாண்டியனுக்கு ஆதரவாக போர் செய்ய போவதாக கூறி சிங்களர் படையை எதிர்த்து போர் செய்தார். செம்பொன்மாரி கோட்டையை முற்றுகையிட்ட சிங்கள படையானது கோட்டையை தாக்கி அழிக்க ஆரம்பித்தது. சிங்களர் படையானது தங்கள் யானைப்படை மூலமாக கோட்டையை தாக்கி கோட்டையை அடியோடு அழித்தது. அதன் பிறகு செம்பொன்மாரியில் சிங்களர் படைக்கும் பாண்டியர் படைக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் போரானது நடைபெற்றது. பாண்டியர்களின் 60,000 படை வீரர்களும் சிங்களர் படைக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போர் செய்தனர். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பாண்டிய நாட்டில் பல உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்ததால் பாண்டிய படையானது பின்வாங்க ஆரம்பித்தது. பாண்டியர் படைக்கும் சிங்களர் படைக்கும் நடந்த அந்த மிகப்பெரிய போரில் மிகப்பெரிய அளவில் உயிர் சேதங்களானது ஏற்பட்டன. நடந்த அந்த பெரும் போரில் தமிழக படை வீரர்களும் சிங்கள படை வீரர்களும் வீர மரணம் அடைந்தார்கள். அன்றைய காலகட்டத்தில் செம்பொன்மாரியே குருதியாராக ஓடியது. நடந்த அந்த பெரும் போரில் கல்லர்கள் மற்றும் மறவர்களின் படையானது மிகப்பெரிய அளவில் சேதமானது. இது மட்டுமல்லாமல் நாடாழ்வார், காங்கேயர் போன்றவர்களின் படைகளும் மிகப்பெரிய அளவில் சேதமாயிருந்தன.
போரானது இதோடு முடிவடையாமல் சிங்களர்கள் மீண்டும் தொடர்ந்து போர் செய்ய ஆரம்பித்தார்கள். சிங்களர் படையானது தொடர்ந்து முன்னேறி மதுரை பகுதியை கைப்பற்றியது. மதுரையில் இருந்த குலசேகர பாண்டியன் மதுரையை விட்டு தப்பி ஓடுகின்றார். அதன் பிறகு பராக்கிரம பாண்டியனின் மகனான வீரபாண்டியனை சிங்கள படைத்தளபதியான லங்காபுரன் அழைத்து வந்து மதுரையில் பட்டாபிஷேகம் செய்து பாண்டிய மன்னராக முடிசூட்டியும் வைக்கின்றார். இந்த இக்கட்டான சமயத்தில் குலசேகர பாண்டியனுக்கு வேறு வழியே இல்லாமல் சோழ மன்னரான இரண்டாம் ராஜாதிராஜ சோழனிடம் படையுதவி கேட்டு செல்கின்றார். சோழ மன்னரும் திருச்சிற்றம்பலமுடைய பெருமாநம்பி பல்லவராயர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய சோழர் படையை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அந்த சமயத்தில் பெருமாநம்பி பல்லவராயருக்கு ஆதரவாக மலையமான் குலத்தில் வந்த நரசிங்க சேதுராயன் தலைமையில் ஒரு படையானது சென்றது. சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் கூட்டுப்படைக்கும் சிங்களர்கள் மற்றும் பாண்டியர்களின் கூட்டுப்படைக்கும் இடையே அந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் போரானது நடைபெற்றது. நடந்த அந்த முதல் போரில் பெருமாநம்பி பல்லவராயர் தோல்வியடைகின்றார். அதன் பிறகு சோழர் படையானது பின்வாங்க ஆரம்பித்தது. இருப்பினும் பெருமாநம்பி பல்லவராயர் சோழர் படைகள் மற்றும் பாண்டியர் படைகளை திறம்பட வழிநடத்தி சிங்களர் படையின் மீது மீண்டும் அதிரடியாக பல தாக்குதலை நடத்தி சிங்களர் படையை பின்வாங்க வைக்கின்றார். அதன் பிறகு பெருமாநம்பி பல்லவராயர் சிங்களர் படையை அடியோடு அளிக்கின்றார். சிங்கள மாதாண்ட நாயகனையும் தண்டநாயகன் ஜகத் விஜயனையும் போரில் கொன்று அவர்களின் தலைகளை மதுரை வீதியில் தொங்க விடுகின்றார் பெருமாநம்பி பல்லவராயர். சிங்களர் படையை போரில் வீழ்த்தியது மூலமாக அந்த சமயத்தில் சோழர்களின் செல்வாக்கானது மேலும் உயர ஆரம்பித்தது. இதன் பிறகு பெருமாநம்பி பல்லவராயர் மதுரையிலிருந்து வீரபாண்டியனை அடித்து துரத்தினார். அதன் பிறகு குலசேகர பாண்டியனை மீண்டும் மதுரை கலைத்து வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து மீண்டும் பாண்டிய அரசனாக முடிசூட்டி வைத்தார். பெருமாநம்பி பல்லவராயர் குலசேகர பாண்டியனுக்கு முடிசூட்டி வைத்த பிறகு சிறிது காலத்தில் பெருமாநம்பி பல்லவராயர் இறந்து விடுகின்றார். அதன் பிறகு குலசேகர பாண்டியன் சோழர்கள் தங்களுக்கு செய்த உதவியை மறந்து மீண்டும் சிங்களர்களுடன் நட்புறவில் இருக்கின்றான். இதனால் ராஜாதிராஜ சோழன் கோபமடைந்து அண்ணன் பல்லவராயர் தலைமையில் ஒரு பெரும்படையை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார். அண்ணன் பல்லவராயர் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து சென்று குலசேகர பாண்டியனை போரில் வீழ்த்துகின்றார். அதன் பிறகு அண்ணன் பல்லவராயர் மிகப்பெரிய கப்பற்படை ஒன்றை தயார் செய்து இலங்கையின் மீது படையெடுத்து சென்று இலங்கையை சர்வநாசம் செய்கின்றார். இலங்கையை கைப்பற்றிய அண்ணன் பல்லவராயர் இலங்கையில் இருந்த நிறைய செல்வங்களை தமிழகத்திற்கு கொண்டு வருகின்றார். தமிழகம் வந்த அண்ணன் பல்லவராயர் பராக்கிரம பாண்டியனின் மகனான வீரபாண்டியனுக்கு மீண்டும் பட்டாபிஷேகம் செய்து அவரை பாண்டிய நாட்டின் அரசனாக முடிசூட்டி வைக்கின்றார். இதன் பிறகு சோழனுக்கு அடங்கிய அரசனாக அந்த காலகட்டத்தில் வீரபாண்டியன் ஆட்சி செய்து வந்தார். இப்படி அந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்த பொழுது கல்லர் படையும் மறவர் படையும் ஒன்றாக சேர்ந்து பாண்டிய மன்னனுக்கு ஆதரவாக போரிட்டு போரில் வீர மரணமும் அடைந்தார்கள். இந்த செய்தியை இலங்கையின் வரலாறுக்கு ஒரு மகாவம்சமும் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகின்றது. இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களுக்கு ஆதாரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சதாசிவ பண்டாரதர் எழுதிய பாண்டியர் வரலாறு, ராசமாணிக்கனார் எழுதிய சோழர் வரலாறு, இலங்கையின் வரலாறு கூறக்கூடிய மகாவம்சம் ஆகிய புத்தகங்களை நீங்கள் படித்து பாருங்கள். நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே அந்த புத்தகத்தில் தெளிவாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.